கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 35-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுவதாக தமிழக வெற்றிக்கழக கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி 35-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். வி கே சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நிகழ்ச்சியை இப்போது பார்க்கலாம். நான் கேள்விப்பட்டவரை இங்க தொடர்ந்து இந்த சமூக விரோத செயலை ஒரு குறிப்பிட்ட குறிப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காவல்துறையும் துணையா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதே காவல்துறை தான் அம்மா இருந்தப்பையும் இருந்தது, ஆனா இப்போ அம்மா இல்ல. ஆனா புதிய திமுக அரசாங்கம் இங்க பதவியேற்று 4வது வருஷத்துல இருக்கு இப்போ. ஆனால் இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள்லாம் எதுவுமே குறைஞ்சதா தெரியல, வருடம் முடிய முடிய அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுத ஒழிய குறையவே இல்லை. அதுதான் உண்மை. எல்லாம் ஏழை எளிய மக்களா இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கறத தீர ஆராயணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க நிறைய இந்த சாராய காய்ச்சுவதில் ரொம்ப முனைப்போட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறதான் என்னோட கோரிக்கை. ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்க கைது செய்தாகணும். அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கலெக்டரையோ மாவட்ட ஆட்சித்தலைவரையோ அல்லது ஒரு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியையோ மாற்றுவதனால எதுவும் நடக்க போறதில்லை. உண்மையா சொல்ல போனோம்னா ஒரு அதிகாரி காவல்துறையில இருக்காங்கன்னா நீங்க வந்து சஸ்பெண்ட் செய்யணும். வெறும் மாற்றல் வந்து அதுக்கு தீர்வு ஆகவே ஆகாது. அதுதான் புதுசா வந்து பதவி ஏத்துக்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கு. இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு. இது ஒரு ஒரு மாவட்டத்தில இருந்து ஒரு மாவட்டத்துக்கு மாத்தினால் அது வந்து தீர்வு இல்லை. அது அதனால நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு லேசா ஒரு குறியீட்டு சொல்றேன். இங்க இந்த ஊரை சுத்தி குட்டி ராஜாக்கள் நிறைய இருக்காங்களே, இதுக்கு மேல எனக்கு குழு கொடுக்க முடியாது. அரசாங்கம் தகுந்த நடவடிக்கையை எடுக்கணுங்கிறத நான் இந்த சமயத்துல கேட்டுக்கிறேன். இத செய்யல அப்படின்னா மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை எப்ப புகட்டணுமோ அப்ப நிச்சயம் செய்வாங்க. இத நான் திரும்ப இப்ப சொல்றதுக்கு காரணம், இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்து நீங்க வந்து யதார்த்தமா இருந்தீங்கன்னா கதை வேற. இந்த அளவுக்கு வெளிப்படையா எல்லாரும் கைகோத்து போற மாதிரி இருக்கு. இதுக்கு தீவிர நடவடிக்கை வேணும். ஒரு அதிகாரியை நீங்க சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்து வரக்கூடியவங்க ஒழுங்கா வேலை செய்வாங்க. அத நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வு நடந்த பிறகுனாலும் நீங்க வந்து உங்களை திருத்திக்க பாருங்க, ஒழுங்கா நடவடிக்கைகளை எடுங்க அப்படிங்கறத இந்த தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கிறேன்.
அது மட்டும் இல்ல, இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், இந்த இறந்தவங்களை எல்லாம் ஒரே இடத்துல வச்சு ஈம சடங்கு நடத்துறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இது கொரோனா காலம் இல்ல, கொரோனால வந்து தொற்று நோய் பரவுங்கிறதுனால நம்ம செஞ்சோம், ஆனா இது அது அல்ல. அதனால அந்தந்த குடும்பத்துக்கு அந்த பிரேதத்தை நீங்க கொடுக்கணும்.